20வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றாமல் தேர்தலுக்கு போவதில் ஜனாதிபதிக்கு நிறைய சங்கடம் இருந்தது. ஆனால் முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஏனைய சிறிய பெரிய கட்சிகள் பலவற்றிற்கும் 20வது சட்ட திருத்தத்தை எந்த முழு அங்கீகாரமும் இல்லாமல் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் சந்திக்கிற சங்கடத்தை தீர்ப்பதற்காக மாத்திரம் கொண்டு வருகிற நோக்கம் தவறானது, பிழையானது என்று நாங்கள் அதற்கு எதிராக முரண்பட்டுக் கொண்டிருந்தோம். அந்த முரண்பாடு ஜனாதிபதி இச்சிலே இது சாத்தியமாக போவதில்லை என்று தானாக பாராளுமன்றத்தை கலைக்கிற முடிவை எடுத்து விட்டார். இல்லை என்றால் இப்படியாவது என்ன முயற்சி செய்தாவது இந்த சாய்ந்தவரது பிரதேச சபை சம்பந்தமான பிரகடனத்தை செய்ய வைப்பது என்பதிலே நாங்கள் முனைப்பாக இருந்தோம். நாங்கள் முடிவெடுத்தாகிவிட்டது, அதை நாங்கள் செய்ய போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் முடிந்த கையோடு அதை நாங்கள் சாத்தியமாக ஆக்கப் போகிறோம். எனவே இது சம்பந்தமாக எந்த சந்தேகத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது குறித்து கல்முனை மாநகரத்துக்கு அதனுடைய எல்லைகளுக்கு எந்த ஆபத்தும் வரும் என்று கல்முனை மாநகரிலே வாழுகிற கல்முனை குடியிலே இருக்கிற கட்சி ஆதரவாளர்கள் எவரும் அதை பற்றிய தேவையில்லாத விபரீதமான எந்த எண்ணத்தையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராமல் இதை நாங்கள் தீர்க்கப் போகிறோம். அதே நேரம் சாய்ந்தவரதின் பிரதேச எல்லைகள் சம்பந்தமாக இந்த சிக்கலும் கிடையாது. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அது எந்த தடங்களுக்கும் ஆளாகாமல் அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.